இப்போ நம்ம வந்து மீசாபேட் மார்க்கெட்டில் இருக்கோம் காய்ஸ். ஸோ மீசாபேட் மார்க்கெட்னா எந்த அளவுக்கு ஃபேமஸுங்கிறது இப்போ நீங்களே பார்ப்பீங்க. அதுவும் சண்டே ஆனால் எந்த அளவுக்கு ஃபேமஸுங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. இங்கே வந்து சும்மாவே வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் சண்டே ஆனால் சொல்லவே தேவையில்லை. கம்ப்ளீட்டாக வந்து பிரியாணி ஷாப் தான் இந்த இடம் ஃபுல்லாக. மாறாக எப்போதுமே இங்கே இருக்கிற டிராஃபிக் விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஃபுல்லாக பிரியாணி கடை, கபாபு, ஷவர்மா, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையாக இருக்கும் காய்ஸ். அண்ட் சேம் டைம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டி. ஒரு வாட்டி சாப்பிட்டா அது அப்படியே வாயிலே இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள் டிராஃபிக்கு ஒரு 2-3 நிமிஷம் நிற்க தான் இருக்கும். அப்புறம் ரோடு ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். நின்று நின்று போகணும். பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்கலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ காய்ஸ் இதான் சாமினார் பிரியாணி. சண்டே நான் கூட்டத்தை பாருங்கள். ஸோ சாமினார் பிரியாணியில் எல்லா பிரியாணி வாங்கிறதுக்கு இவ்வளோ க்யூ நிற்குது. பிரியாணி வாங்கினா நம்ம காலையிலே வாங்கி வந்துடணும். காலையிலே வந்தால் தான் நம்ம மதியானம் பிரியாணி வாங்க முடியும். ஸோ இந்த மீசாபேட் மார்க்கெட்னாவே வந்து ஒரு ஃபேமஸ் தான் காய்ஸ். ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரியாணி கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை, அதை தாண்டி நிறையா காய்கறிகளும் இருக்கும். அந்த மார்க்கெட்டும் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ரோடு எப்போவுமே டிராஃபிக்கான ரோடு. இது ஸ்ட்ரைட்டாக பீச் ரோடு கனெக்ட் பண்ணுவது. ஸ்ட்ரைட்டாக போனால் பீச் தான். இங்கே சாமினார் பிரியாணி மட்டும்தான் கூட்டமாக இருக்கும், அப்படிலாம் எதுவுமே இல்லை காய்ஸ். எல்லா கடையும் கூட்டமாக தான் இருக்கும். முக்கியமாக பிரியாணி கடை, எந்த கடைக்கு போனாலும் கூட்டம் இருக்கும். எல்லாத்துலேயும் டொங்கு டொங்கும் தட்டுனு இருக்காங்க. ஸோ சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வர பிரியாணி கடை வச்சாவே ஈஸியாக பண்ணதாருனாயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு சண்டே நல்லா கூட்டம் இருக்கும். எல்லாரும் பிரியாணி ஃபேன்ஸ் தான். எப்படியாவது பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க சண்டே. இப்போ நம்ம ராயப்பேட்டையில் தான் வந்துடும். ஃபுல்லாக ராயப்பேட்டெல்லாம் சுற்றி நம்ம பார்த்துன்னு இருந்தோம். பார்த்தா நம்ம ஒரே பிரியாணி கடையும் சவர்மா, முக்கியமாக பீஃப் தான் காய்ச்சி இங்கே நிறையாவே இருக்குது. பார்த்த வரைக்கும் எல்லா கடையிலும் பீஃப் கண்டிப்பாக வச்சுருக்கான். செம்ம வாசனையாக அப்படியே தூக்குது. கண்டிப்பாக பீஃப் லவர்ஸ்லாம் அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பீஃப் சாப்பிட்லாம். அண்ணன் கடையில் ஜிலேபி வாங்குகிறான். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஜிலேபி ரொம்ப ஃபேமஸ் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். மீசாபேட் மார்க்கெட் சீரியஸு யுகேஷ் இனிப்பாகம். இங்கே வந்து ஜிலேபி சமோசா ரொம்ப ஃபேமஸ் காய்ஸ். இங்கே சண்டே இருக்கிறதுனால எல்லாம் பிரியாணி சிக்கன் பீஸ்னு போயிட்டாங்க. அதனால் ஜிலேபி பீஸை பார்க்க விட்டாங்க. டே அண்ணனு கொஞ்சம்டா என்ன பிடிப்பா இருக்கு இனிப்பும் மீசாபேட் மார்க்கெட் சீரியஸை டக்குன்னு பாட்டு டிக்குன்னு வந்துடலாம். என்னென்ன இருக்குன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். வாங்க காய்ஸ். இங்கே வந்து பிரியாணி கடைலாம் ரொம்ப ஃபேமஸ் மீசாபேட் மார்க்கெட்டில். இப்போ ஹோட்டல் பிஸ்மின்னு ஒரு பிரியாணி கடையை பார்க்குறோம். நீங்களே பாருங்கள் ஒன்று எத்தனை பிரியாணி கடை இருக்குன்னு நம்ம பார்க்குறத. ஆனால் நீங்கள் கவுண்ட் கூட வச்சுக்கலாம் காய்ஸ். எத்தனை பிரியாணி கடை இருக்குது? எம்ஐ ஷோரூம் இருக்குது காய்ஸ். ஒரு அத்தாரிட்டிஸ் ஷோரூம் தான் அது. சுற்றி பார்க்குறவங்க இங்கே வரலாம். மீசாபேட் மார்க்கெட் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எம்ஐ ஷோரூம் இருக்குது. ஒன்றுங்க அப்டேட் பண்ணுறேங்க காய்ஸ். இங்கே என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு கிரசன்ட் ஹாஸ்பிட்டல். நம்ம கார்த்தி போகிறாப்புல தம்பே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்ல காய்ஸ். ஆமாம் தங்க மாளிகை ரிவ்யூ எடுப்போம்டா போய்ட்டு உள்ளே ரிவ்யூ எடுக்கலாம். ஸோ காய்ஸ் நான் அங்கே பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சீ ஃபுட்ஸ். இங்கே சீ ஃபுட்ஸ்லாம் வந்து செம ஃபேமஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸு, பிவர்ஜஸ்ஸு, நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை. ஒன்று என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். அப்புறம் இங்கே ஃபேமஸான ஒரு ஜிகர்தண்டா கடை இருக்குது காய்ஸ். நல்லாயிருக்கும். ஸ்பெஷல் ஜிகர்தண்டா 80 ருபீஸ், நார்மல் 50 ருபீஸ். இது ஃபுல்லாக வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டு கொள்ளு கொள்ளுன்னு இருக்கலாம் காய்ஸ். அந்தளவுக்கு இங்கே இருக்குது. பாருங்கள் அடுத்த ஒரு பிரியாணி கடை, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை, ராணி கூல் பார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே நல்லா ஒரு ஃபேமஸான கடை தான் காய்ஸ். ரோஸ் மில்க்கு, இது பாதாம் மில்க்கு, ஒரு ஜஸ்ட் 20 ருபீஸில் வந்து குடிச்சிட்டு போகலாம். ஜிகர்தண்டா வச்சுருக்காங்க. ஜிகர்தண்டா ப்ரைஸ் வந்து ஒரு 50 ருபீஸ் அரௌண்ட் வரும். நல்லாவும் இருக்கும். நல்லா நிறைய பேர் வாங்கிட்டு. அடுத்த ஒரு பிரியாணி கடை வந்துச்சு காய்ஸ். எல்லா கடையிலையும் கூட்டமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டேனா டெஃபினட்டாக பிரியாணி லவ்வர்ஸ் இங்கே வந்துடுவாங்க. அடுத்து ஷவர்மா ஷாப்பாக இருக்குது. ஒரு 40 ருபீஸில் ஷவர்மா, 39 ருபீஸில் தராங்க. ஸோ காய்ஸ் அங்கே வந்து முட்டை பக்கோடா அது நிறைய இருக்குது காய்ஸ். நல்லாயிருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் திருப்பி ஹோட்டல் தான், ஹோட்டல் பிஸ்மி. எல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தூரி ரோல் ஓடிட்டுருக்கு. எல்லா வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலும் பிரியாணி தான் பார்த்தீங்கன்னா. உள்ள கஸ்டமர்ஸ்லாம் சாப்பிட்டுருக்கேன் நிறைய பேர்.
நாக்கு வேற லைட்டா அப்படியே மனமனே இருக்குது காய்ஸ். ஆமாம் காய்ஸ், இந்த சின்ன ரோடு தான், ஆனால் இங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஒரு பெட் ஷாப்பும் இருக்குது காய்ஸ். முட்டை மிட்டாய் சையத் ஸ்வீட்ஸ். ஸோ காய்ஸ், இங்கே ஒரு பூர்வீகா இருக்குது மிர்சாபேட் மார்க்கெட்டில். அட் சேம் டைம் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது, நல்லா பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு வந்து சூப்பராக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். எப்போதுமே டிராஃபிக், எப்போதுமே ஒரு பிஸி பிளேசஸ். இங்கே ஒரு கிரிப்ஸி பைட்ஸ் ஷாப் இருக்குது காய்ஸ். ஒரு சின்ன ஒரு இபி பாக்ஸுக்கு பின்னாடி இருக்குது, அதனால அது சிம்பிளாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. செம்ம பிஸியான ஷாப்பு. அங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னா ப்ரான் பிஸா, அப்புறம் வந்து ப்ரான் சிப்ஸு, இது அதெல்லாமே அங்கே இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிரியாணி கடை, மண் பரோட்டா காய்ஸ். இங்கே ஒரு டிவி ஷோரூம் இருக்குது, ஹோம் சக்தி டிவி ஷோரூம்க்கு, இப்போ க்ளோஸில் இருக்குது. ஏ சண்டே நைட் வந்தால் க்ளோஸில் எல்லாமே எப்படிதான் இருக்கும் சொல்லணும்ல, ஏன் க்ளோஸில் இருக்குன்னு நினைப்பாங்க. அத்தோ கிடையாது காய்ஸ், இங்கே ஒரு அத்தோ ஷாப்பும் இருக்குது. அத்தோ ஃபேவரட் இங்கே வந்து பார்க்கலாம். சிம்டம் காய்ஸ், இங்கே வந்து அதிகமாக இருக்கிறது ஹோட்டல்ஸ் தான், பிரியாணி. அது அதுலேயும் ஒன்றும் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீஃப் தான். ஸோ காய்ஸ், இங்கே ஒரு ஃபேமஸான டேட்ஸ் டேன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு, ஜூஸ் ஷாப்பு. வாங்க அங்கே போய் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சங்கீதான்னு சொல்லி ஒரு மொபைல் ஷாப்பும் இருக்கு. சங்கீதா தேடுறவங்க இங்கே வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். சங்கீதா ஷாப்பை தேடுறவங்க காய்ஸ், அடுத்து ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்பை காட்டுறேன். ஒரு பிரியாணி கடை தான் இருக்கு காய்ஸ், தமிழ்நாடு ஹல்வா ரெஸ்டாரண்ட். எல்லாமே தந்தூரி ஃபுல் செட்டு தான் கடையில். அப்புறம் இங்கே ஒரு கூகுள் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்படியே எப்படி ஆப்போசிட்டில் போனால் எம்எஸ்எம் சொல்லி ஒரு மலேசியன் பரோட்டா. அங்கே என்ன ஃபேமஸ்னால் பரோட்டா தான் ஃபேமஸ்ஸு. சின்ன கடை தான் காய்ஸ், ஆனால் பரோட்டா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. என்னன்னா அங்கே எல்லா விதமான பரோட்டாவும் போடுவாங்க, எப்போதுமே இருக்கும். அதுதான் அங்கே ஒரு ஹைலைட், எப்போயாவது போடுறதில்ல, எப்போதுமே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது கூட. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் பீஃப், பீஃப் ஸ்டார்ஸ் தான் அதிகமாக இருக்கும். பீஃப் கபாபு, பீஃப் ஸ்டீக்ஸு, ரோலு எல்லாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெளியூர்லேருந்து வரவங்க நல்லா சாப்பிட்ணும், ஒரு ஒரு டின்னரு நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இங்கே வரலாம் காய்ஸ். எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், அப்புறம் கப்புள்ஸாக ஃபேமிலியாக கூட வரலாம். எல்லாம் நான்வெஜிடேரியனாக இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கடை, டக்கு டக்கு டக்குன்னு தட்டுனுக்கிறாரு. இப்போ காக்கி சும்மா இருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு நான்னா ஃபேவரெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி தான். பீஃப் பிரியாணி ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ்லேயும் இருக்குது, 50 ருபீஸ்லாம் இருக்குது, 50 ருபீஸ்லாம் இருக்குது. நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீக்கு கபாப் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா போய்ட்டு இருக்கிறோம். அல்மீனா சொல்லி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் பிரியாணி ஷாப் கிளாஸ், எல்லாமே பிஸி ஷாப்பாக இருக்கும். நல்லா ஒரு பரபரப்பாக தான் காய்ஸ், எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்மா வந்து இருந்துகிட்டே தான் காய்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஷவர்மா ஸ்டாலு. இதில் என்ன ஒரு இதுனா இப்போ டைம் வந்து 9:30 ஆகிடுச்சு, ஆனால் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ சாமினார்
நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அந்த ஷாப்பில் நான் தந்தூரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட்டு வந்துடுவோம் மேடம். அதை பார்த்து எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள். காய்ச்சி நம்ம சாமியார் பிரியாணியில் இப்போ நானே தந்தூரியெலாம் சாப்பிடுவோம். இப்போ என் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நீங்களே பாருங்க காய்ச்சி. பிளாக் ஷீப் காய்ச்சி நல்லா இருக்கடா, வீடியோ எடுத்துமாடா. ஓகே நாட்டில் பணம் இல்லை, துட்டு இல்லை, காசு இல்லை, பானம் மழையும் பெய்யல. ஆனால் இவங்க கிட்ட மட்டும் காசாக கொட்டுது காய்ச்சி, எப்படி தான் தெரியல. கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. பண்ணு எங்க ஃபேமஸ் காலி ஆயிடுச்சு, காலி ஆச்சு காய்ச்சி. அதான் சொன்னேன், 9:30 ஆயிடுச்சு இல்லையா. ஒரு கபாப் ஷாப் இருக்கு சொன்னேன் இல்லையா. இங்கே பஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அண்ணா ஸ்கோயில் போகிற பஸ்ஸு டிப்போ போகிறதுக்காக இங்கே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸு இருந்துகிட்டே இருக்கும். 24A 24C. நெக்ஸ்ட்டு லேம்சி டீ காஃபி ஜூஸ் பாப் எல்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் ஒரு சாப்பிட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டைமை. அதுவும் இப்போ கூட்டமாக தான் இருக்கும், நீங்கள் வேறு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து காய்ஸ் ஜானி ஜாக்கான் ரோடு. இது ஒரு நாள் சீரியஸே பண்ணலாம், உள்ளே அவ்வளோ கடை இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீசாபேட் மார்க்கெட்டு, நல்லா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸும் விற்கிறாங்க. எல்லாம் இப்போ க்ளோஸ்டு. அடுத்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையை பார்க்குறோம், ஒரு ஷவர்மா கடையை பார்க்குறோம். எத்தனை இப்போ நார்தன் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது காய். பிரகாஷ் நம்ம மீசாபேட் மார்க்கெட்டை ஒரு எண்டில் இருக்கோம், ஆல்மோஸ்ட் முடியுது. எண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாமினார் பிரியாணி கூட இருக்குது காய்ஸ். நாங்கள் காமிக்கிறோம், கிட்ட போய் காமிக்கிறோம், கிட்ட போய் காட்டுறோம். சாரி. அப்புறம் இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது, இது நல்லா ஃபேமஸான டீ ஷாப் தான் காய்ஸ். நல்லா ஒரு ரூம்ஸோட என்ட்ரிலேயே வச்சுருக்காங்க. சாய் இந்தியன் போட்டிருக்கு, டீ பயன்றீங்க. நம்ம இப்போ இந்த சாமினார் பிரியாணி கிட்ட வந்துட்டோம். லைட்டிங் அதிகமாக இருக்கனால தெரிஞ்சிருக்கு அது வீடியோவில். அப்புறம் இங்கே வந்து மட்டன் சூப்பு பீஃப் சூப்லாம் அங்கே விற்கிது காய்ஸ். மாட்டு வால் சூப்லாம் இருக்குது. இங்கேயும் கூட்டத்தை பாருங்கள். இப்போது மணி என்ன, இப்போது ஷார்ப்பாக 9:45. பட் டைமை பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கு இந்த டைமுக்கு. பக்கத்துலேயே ஒரு பிரியாணி கடை இருக்கா, பக்கத்துலேயே ஒரு பிரியாணி கடை காய்ஸ். ஆனால் எல்லா கடையிலும் கூட்டமாக தான் இருக்குது, ஒரு ஜூஸ் கடை. ஸோ காய்ஸ் இதோட மீசாபேட் மார்க்கெட்டோட சீரியஸ் முடியுது. காய்ஸ் இதோட மீசாபேட் மார்க்கெட்டோட வந்து எண்ட் அப் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்துருப்பீங்க என்னென்ன கடைக்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோன்னு. கடைசியாக ரொம்ப நடந்த மாதிரி கால் வலிக்குது, தலை வலிக்குது. அதனால் போய்ட்டு ஒரு சாய் அடிச்சுட்டு இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கலாம்னு இருக்கோம். காய்ஸ் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து சாமினாரில் வந்து நான் ஒரு சாப்பிட்ற ரெண்டு நான் அது ஒரு 30 ருபீஸ் ஆகிருக்கும். அப்புறம் வந்து அங்கேருந்து ராணி கூல் பாரில் வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று குடிச்சிருப்போம், அது ரோஸ் மில்க் ஒரு 20 ருபீஸு. அங்கேருந்து நம்ம ஒரு டேட்ஸ் அப்படியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றிட்டு இருக்கப்போ டேட்ஸ் ஸ்டேன்ற ஷாப்பில் வந்து ஜிகர்தண்டா குடிச்சுப்போம் நம்ம எல்லோரும் சேர்ந்து, அது ஒரு 20 ருபீஸு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே சுற்றிட்டே இருந்தோம், அப்படியே சரி ஒன்று ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ நம்ம அங்கே இருக்க ஸ்வீட் ஷாப்பில் என்ன பேர்றது கேடா, அங்கேருந்து நம்ம ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் ஆசைப்பட்டு யோகே ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு ஒரே ஒரு 50 கிராம்ஸ் தான் கைஸ் ஜிலேபி சாப்பிட்டோம். ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஸோ அப்படியே அங்கேருந்து அப்படியே தவழ்ந்து அப்படியே வந்துனே இருந்தோம். மண்டலாம் அப்படியே சரி வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படியே ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இன்னும் என்ன எல்லாம் ஏதாவது எங்கள் வீட்டு இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக பாட்டுல வரும். அப்படியே சப்போஸ் விட்டு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், வேறு ஏதாவது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா சொல்லுங்கள், நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபைன். ஏன்னா மீசாபேட்டோட ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா பீஃபு கபாபு ஸ்ட்ரீக்கு அந்த மாதிரி தான் நிறையா.
டேஸ்டியாக இருக்கும். அதை நம்ம சாப்பிடல, நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பீஃப் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மீசாபீட் மார்க்கெட் வாங்க, ஹிஸ்டரி வளரலாம். வெளியூர்லேருந்து வரவங்க, சென்னைக்கு புதுசாக வராங்க, மெரினா பீச்சுக்குலாம் வரவங்க நல்லா சாப்பிட்ணும், நல்லா நான்வெஜிடேரியன் சாப்பிட்ணும், ஸ்பைஸியாக சாப்பிட்ணும், ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிட்றாங்க பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ணுங்கிறவங்க இங்கே வாங்க, நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரில் நிறையா வீடியோ போடுறோம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ காய்ஸ்.